இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் விற்பனைக்கு இருக்குது. ரோட்டுக்கரை ஓரமாக அமைந்த வீடு. இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குது? இந்த வீடு சண்டிலிப்பாய் பகுதியில் எங்கே அமைந்திருக்குது? இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம்? அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீட்டின் பொறுமதி உட்பட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க. நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்குது. இப்போ இந்த வீட்டின் விவரத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் சண்டிலிப்பாய் பகுதியில் விற்பனைக்கு இருக்குது. சண்டிலிப்பாய் பகுதியில் எந்த இடத்துல அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், சண்டிலிப்பாய் அளவட்டி சண்டிலிப்பாய் வீதியில் தொட்டிலடி சந்தியிலிருந்து 180 மீட்டர் தூரத்தில், அதாவது தொட்டிலடி சந்தியிலிருந்து அப்படி என்று சொன்னால் இந்த வீடு 180 மீட்டர் தூரத்தில் விற்பனைக்கு இருக்குது. இந்த பாதையை பார்த்தாலே தெரியும், போக்குவரத்து பாதை ரோட்டுக்கரை ஓரமாக, அதாவது சிடிபி பஸ் மினி பஸ் ஓடுற ரோட்டுக்கரை ஓரமாக இருக்கிற இந்த காணி வீடு விற்பனைக்கு இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னா, 2 பரப்பு காணிக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது. 4 பக்கங்களும் சுற்றுமதிலால் இந்த வீடு சூழப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு 4 பக்கமும் சுற்றுமதில் இருக்குது. கிணறை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த வீட்டுக்கு வெட்டு கிணறு காணிகளில் இருக்குது. அதே மாதிரி தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், நல்ல தண்ணி பிரதேசம், குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பிரதேசத்திலான் இணையும் வீடும் அமைஞ்சிருக்குது. வீட்டில் வேறு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், 3 அறை 1 ஹால் ஒரு கிச்சன் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் அட்டாச் பாத்ரூம், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக கட்டப்பட்டிருக்குது. 3 அறை ஹால் கிச்சனோட இணைஞ்ச பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக கட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சீட்டு வீடு கிடையாது, ஓட்டு வீடு தான். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு முன்பக்கமும் ஒரு போட்டிக்கோ உறையை கிடக்குது. வீட்டின் ஹோலுக்கு முன்னுக்கும் ஒரு போட்டிக்கோ உறையை கிடக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்ற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு மேற்கு வாசல் வீடு. அதே மாதிரி இந்த வீட்டை சூழவுள்ள பகுதிகளில் இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மாமரம், தென்னை மரம், பாக்கு மரம் அப்படின்னு சொல்லி பயன் தர மரங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கே தெரியும், வளர்ந்த பயன் தர மரங்கள் இந்த வீட்டை சுற்றி இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டின் 2 பகுதிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்குது. ரோட்டுக்கரை வீடுன்ற வழியாக சிசிடிவி கேமரா பொருத்தி இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டினுடைய விலை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம், இந்த 2 விஷயத்தையும் பார்ப்போம். முதலாவது இந்த வீட்டுக்குரிய பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்ப்போம். இந்த 2 பிறப்பு காணியோட சம்பந்த இந்த வீட்டுக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்கிற விலை 1,65,00,000 ரூபா. இந்த 2 பிறப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை 1,65,00,000 ரூபா. அதே மாதிரி இந்த வீட்டை வாங்குறது அப்படி என்று சொன்னால், யாரை தொடர்பு கொள்ளலாம்ன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் அடுத்த பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கேக்க இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்கிறேன். இந்த 2 இலக்கத்துக்கும் கண்டெக்ட் பண்ணிங்க அப்படி என்று சொன்னால், இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னா பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கோ. இதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளுக்கு போனீங்கன்னா, யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு வழியிலையும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்குது, ஒரு கப்போய் பாருங்கோ. அதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகணும், விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம். இதே மாதிரி விளம்பரப்படுத்தி கொள்வது அப்படி என்று சொன்னால், இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை உங்களோட தொலைபேசி விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளத்தில் உள்ளுக்கு போனி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு வெளியிலையும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு வாங்கக்கூடிய காணிகளும் இருக்குது, அதே மாதிரி திரகர்கள் கூட கதைச்சு வாங்கக்கூடிய காணிகளும் இருக்குது. 2 வகையான காணிகளுக்கும் வீடுகளுக்கும் நான் தொலைபேசி இலக்கம் தந்திருக்கிறேன். உரிமையாளர் 2 திரகர்கள் 2 நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் காணிய வீட்டை வாங்கும் பொழுது உறுதியால் அதுகளை செக் பண்ணி வாங்க. அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அந்த விஷயத்தை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவிலையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி கிடக்கு.
இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் மீண்டும் நல்லொரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நண்பர்களோட உறவினர்களோட கதை கேட்கையும் இந்த யூடியூப் சேனலில் சம்பந்தமாக சொல்லுங்கள், அவர்களும் பயன்படட்டும். இந்த வீடியோவை இத்தோடன் முறைக்கிறேன். மீண்டும் நல்லொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.